வெல்கம் டு ஏ ஷேக் அல்தாஃப் மீடியா. சூரரை போற்று ஓடிடியில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் தொடங்கின அப்பிலிருந்தே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுது. கொரோனாவுடைய ஊரடங்கு இந்த படத்தை பெரிய அளவில் பாதிச்சுது. அது மட்டும் கிடையாது, நிறைய படங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சுது. அந்த பாடல் வரிகளில் ஜாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தர்மபுரியை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி தடையெல்லாம் வாங்கினார். எல்லாத்தையும் ஒரு வழியாக முட்டி மோதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வச்சிட்டாரு நம்ம நடிகர் சூர்யா. சரி, படத்தோட கதைக்கு வருவோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, படம் பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிடும். இது வந்துட்டு கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு எங்கேயாவது கண்டிப்பாக போடுவாங்க அப்படிங்கிறத படம் பார்க்கும்போதே, படம் பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பஸ் அதிபர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னோட மிகப்பெரிய ஆசையே குறைந்த பொருட்செலவில், குறைந்த டிக்கெட் செலவில் மக்களை வந்துட்டு விமானத்தில் பயணம் செய்ய வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அது நிறைவேறாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பஸ் நிறுவன அதிபர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாலேயே வட மாநிலத்தை சேர்ந்த கோபிநாத் அப்படிங்கிற விமானி வந்துட்டு விமானம் மூலியமாக ஏழை மக்களை குறைந்த செலவில் விமானத்தில் பயணம் செய்ய வைத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் படத்தில் கூட அதை சொல்லி தான் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு தனியார் விமான நிறுவனத்தினை பற்றின கதை தான் இது அப்படின்னு கதையை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று சமீபத்தில் ஜிம் கேரி நடித்து வெளிவந்த சோனி ஹெட்ஜாக். இந்த படத்தில் சோனிக்குங்கிற அனிமேஷனை கேரக்டராக நடிக்க வச்சுருப்பாங்க. அந்த பட தொடக்கத்தில் பார்த்தேன்னா, இந்த சோனிக் வந்துட்டு வீதி வீதியாக ஓடும். அப்போ அது சொல்லிகிட்டே போவோம், நான் ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, வாங்க கொஞ்சம் பின்னால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் சீனில் இருந்து நமக்கு வேறு ஒரு இடத்துக்கு மாற்றும். அந்த மாதிரி இந்த படத்தில் படம் எடுத்த உடனே ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு ஒரு சீனை ஒன்று காட்டுறாங்க. சீன் காட்டுறாங்கன்னு தான் சொல்லணும், ஆனால் சீன் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. அப்போது இந்த விமான விபத்துக்குள்ள சூர்யாவை வந்துட்டு கைது பண்ணுறாங்க. அப்போது சீன் ஆஃப் ஆகி டைட்டில் போடுறாங்க, கதை ஒரு சாங்கில் ஆரம்பிக்குது. இந்த படத்தில் அதிகப்படியான காட்சிகள் விமான நிலையங்கள்லேயும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒத்த கடை ஆனமலை இதில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டே இடம்தான், நாலு நடிகர் ரெண்டு லொக்கேஷன், இவ்வளோதான் அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. பெரிய பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன்லாம் எஃபெக்டில் பண்ணிக்கலாம், அனிமேஷனும் எஃபெக்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்ஷன் சீன் ஒன்றும் படத்தில் கிடையாது, ஸ்டண்ட்டு கூட படத்தில் கிடையாது. சரிங்களா, படத்தில் ரொம்ப வித்தியாசமான காட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, கதாநாயகனும் கதாநாயகியும் சந்திச்சுக்கிற இடமும் சரி, அவங்க சந்திக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயமும் சரி, படத்தில் புதுசுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் வராத ஒரு சீனுன்னு காமிச்சிருக்கிறாங்க. படம் வெளியே வரத்துக்கு முன்னால் தான் இந்த படத்தோட இசை பெரிய அளவில் ஹிட்டாச்சு. ஆனால் படத்தோடு பார்க்கும்போது எந்த பாட்டுமே மனசில் ஒட்டலை. படத்தில் வந்து கதாநாயகி இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் படத்தை கொஞ்சம் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. கதாநாயகியோட பெயர் அப்பர்ணா பாலமுரளி. சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு லேடி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு லேடி தமிழ் மூவியில் ஆக்ஷன் படத்தை கொடுக்க நினச்சிருக்கிறாங்க, அதுக்காகவே அவங்கள பாராட்டலாம். சமீபத்தில் வெளிவந்த எந்த சூர்யா படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஆமாம், நிறைய படங்களும்னு சொல்லலாம். அவருடைய பழைய படங்கள் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே சூர்யா கிட்ட இருந்து எந்த ஒரு வெற்றி படமும் வரலை.
இந்த படமாவது வெற்றி படமாக அமையுமா அப்படின்னு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. பட் அதை இது பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறது இதுக்கு அப்புறம்தான் தெரியும். இசை ஜிவி பிரகாஷ்குமார். முதலிலேயே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு படத்தோடு பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு இல்லை. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரே காரணம், ஒன்று இந்த படத்தோட இயக்குனர் பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம், இன்னொன்று சூர்யாவுக்காக இருக்கலாம். இந்த படத்தில் சூர்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சூர்யாவோட நடிப்பு ஒவ்வொரு படத்துலேயுமே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அவருடைய நடிப்பு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஏர்போர்ட் காட்சி ஒன்று வரும், அந்த காட்சியில் வந்துட்டு சூர்யா உண்மையாகவே நல்லா நடிச்சிருப்பார். இதுக்கு முந்தைய படங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சூர்யாவோட நடிப்பு கூடிக்கிட்டே இருக்கும், அதுவும் இந்த படத்தில் இன்னுமே கூடுதலாகவே இருக்கும். அவருடைய நடிப்பு கதாநாயகி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இல்லை. ஊர்வசி வந்துட்டு சூர்யாவுக்கு அம்மாவாக வராங்க. வழக்கமாக எல்லா படத்துலேயும் வர அம்மா மாதிரி தான், மகனை திட்டுறது அப்பா கிட்ட பறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரியான ஒரு அம்மா தான். படத்தில் நிறைய இடங்களில் லாஜிக் இடிக்குது. எல்லாருமே கனவு காணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எல்லாருமே உரிமை இருக்குது. பட் அந்த கனவுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்த பையன் ஒரு விமானம் வாங்கணும், அதை வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கனவு கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு ஈஸியாக எல்லாமே நடக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய இடங்களில் லாஜிக் உதைக்குது. இருந்தாலும் இது பேஸ்டு ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால அவங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. கடைசியில் யாரும் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தவரை பற்றி சொல்கிறாங்க. அவர் ஒரு சாதாரண மக்களை கூட விமானத்தில் ஏற்றி இறக்குனாரு அப்படின்னு டாக்குமெண்ட்ரியில் வந்து பேசுகிற மாதிரி கடைசியில் பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ மனசில் எந்த ஒரு காட்சியுமே ஒட்டலை. சூர்யாவோட நடிப்புக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அப்படின்னா அது சூர்யாவோட ஃபேன்ஸாக இருக்கலாம். பல எதிர்ப்புகளை மீறி சூர்யா ஓடிடியில் இந்த படத்தை விற்றுருக்கிறாரு. இந்த படத்துக்கு செலவு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு யோசித்தோம்னா பெரிய அளவுலாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. படம் முழுக்க ஆனமலையை அழகாக காமிச்சிருக்காங்க. மதுரையை சேர்ந்த ஆனமலை அப்படிங்கிற இடத்த ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேரம் காட்டியிருக்கிறாங்க. மற்ற படத்துலலாம் ஒரு பாடல் காட்சியில் ஒரு சண்டை காட்சியில் தான் வரும், ஒரு பஸ் ஸ்டாண்டு காட்சியில் வரும். பட் இந்த படத்தில் தான் ஆனமலையை வந்துட்டு ரொம்ப நேரம் காட்டியிருக்கிறாங்க, அழகாகவும் காமிச்சிருக்கிறாங்க. மதுரையை சுற்றி எடுக்கப்படுற எல்லா படமும் மதுரையோட வட்டார மொழி வந்துட்டு எந்த படமும் இதுவரைக்கும் ஒழுங்காக பேசினதில்லை. சசிகுமார், சீமான், ராசு மதுரவன், இன்னும் ஒரு சில இயக்குனர்களை சேர்த்துக்கலாம். அதையும் தாண்டி இயக்குனர் இமயம் பாரதிராஜா இவங்க படங்களில் மட்டும்தான் சின்ன கேரக்டரில் இருந்து பெரிய கேரக்டர் வரைக்கும் அந்த மதுரை பாஷையை அவ்வளோ அழகாக உச்சரிப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு சூர்யாவும் அவருடைய குடும்பமும் மதுரையை அடுத்த சோழவந்தனாக காட்டுறாங்க. பட் வருவாங்க, போவாங்க, செய்வாங்க இந்த மூணு வார்த்தையை தவிர மதுரையோட ஜாடை, இந்த மொழியோட ஜாடை வேற எந்த வசனத்திலையுமே இல்லை. படம் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இந்த படத்துக்கு தகுதி கிடையாது. படத்தை எப்பவும் போல் எல்லா படத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு முறை படத்தை பார்க்கலாம். சூர்யாவுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்தாலும் சரி, 9 தடவை பார்த்தாலும் அது பார்க்குறவங்களோட விருப்பம். சூர்யாவுக்காக, அவருடைய நடிப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி என்ன பெருசாக நடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக நடிக்கலை. வேற ஒரு நல்ல விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க. சின்ன திரை, பெரிய திரை, மேலும் பல சுவையான தகவல்கள் பார்க்க, கேட்க, ரசிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.